பல்வேறு உதவி செய்யக்கூடிய தலைவர் கேப்டன் அவருடைய ரத்தம், அந்த ரத்தத்தினுடைய உணர்வு கேப்டனுடைய மருவமாக நிழலாக இங்கே வரையிருக்கின்ற அரவிந்தி பிரபாகர் அவர்கள் அவர்கள் இங்கே குழந்தை பள்ளி மாணவர் வாழ்த்து பேசி வருங்கால நம்முடைய எதிர்கட்சி வருங்கால இயக்கத்தை எதிர்கட்சியினுடைய அவள் நிலையம் அதிமுக அவருடைய அவள் நிலையம் தம்பி முதல் முதல் பெயரையாரு அவர் சொந்த சுருக்க ரத்ன சுருக்கமாக அருமையான கருத்துக்களை சொல்ல இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு இப்போது தம்பி பிரபாகர் அவர்கள் நேரில் வந்து பேசுவார்கள். Thank you.
அடுத்தபடியாக இளைஞர்களின் எழுச்சி தளபதி, இளைஞர்களின் எதிர்காலம், தேமுதிகவுடைய எதிர்காலம் நம்முடைய தலைவர் கேப்டனுடைய வழியிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்த அருமை தம்பி பிரபாகர் அவர்கள் இன்று பள்ளி மாணவரை வாழ்த்தி பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். தம்பி அமைய தம்பியுடைய வணக்கம். முருகேசன் அவர்கள் வந்து அப்படின்னு சொன்னேன், ஆனா வர வழியில பார்த்தா ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி இல்லை. நானும்
கையில தூக்கிட்டு பல ஆபீஸ் ஏறி இறங்கிருக்கேன். ஒண்ணு, நீங்க வேலை செய்கிறீங்களான்னு திருப்பி என்ன அனுப்பிச்சுடுறாங்க. இல்லைன்னா ஐயோ பொலிட்டீஷியன் இந்த பிரச்சனை ஆகிடும்ன்றாங்க. நான் சொன்னேன், நீங்க எனக்கு எப்படி ஒரு நிழல் இருக்கு, அது யாரும் கிடைக்காத நிழல், அது என்னன்னா கேப்டன் விஜயகாந்த். நீங்க அதை பார்க்காதீங்க, என்ன பாருங்க, என்ன பாத்தீங்கன்னா என் கையில பார்த்து உங்க வேலை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொடுங்க, நான் செய்யறேன். அப்பா சொன்னாரு, எது ஆரம்பிச்சாலும் அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கணும். சின்ன கோட்ல இருந்து உனக்கு தெரியணும், நீ என் மகன் எடுத்தோடனே நீ தங்கத்தை கருக்கக்கூடாது. அதான் என்ன சொல்லுவேன் அப்பா, நான் சொன்னேன். அதுக்காக நான் ஒரு வருஷம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில வேலை பார்த்தேன். அந்த மாதிரி இப்போ சைக்கிள்ல போறேன், பைக்ல போகணும்னு ஆசை, பைக்ல போறோம் கார்ல போகணும்னு ஆசை, கார்ல போறோம் விமானத்துல போகணும்னு ஆசை. எல்லா துறையிலும் பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை சரி கட்டுறதுக்கு ஒரு நல்ல தலைவன் வரணும், அது யாருன்னா உங்களுக்கே தெரியும். நான் வந்து ரெண்டு என் மனசுக்கு பிடிச்ச இது ரெண்டு விஷயம் நான் பண்ணேன் காலேஜ் படிக்கும் போது. எனக்கு வந்து டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அது உங்க எல்லாருக்குமே தெரியும். நாய் கண்காட்சி எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கேன். முதல்ல நான் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டில் யாருமே இல்லை, எதை கேட்டாலும் வடநாட்டுக்காரன்னாங்க. அப்புறம் விஜய் பிரபா இவங்க இருக்கண்டா அப்படின்னு சொல்ல வச்சேன். அப்புறம் அங்கிருந்து எல்லாரும் விஜய் பாய் என்னை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுல அப்புறம் இந்தியா முழுக்கே தெரிஞ்சுது. அப்புறம் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போனேன். இப்போ வெளிநாட்டிலேருந்து இந்த துறையில சொல்றேன், ஆனால் மீடியாவில் பெரிய துறையெல்லாம் இந்த துறையில சேர்ந்து அவங்களுக்கு தெரியும். வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் யாருன்னா விஜய் பிரபா என் பேர் சொல்லுவாங்க. இது வந்து நானா என் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணேன், ஆனால் எனக்கு உரிமையாக இருந்தது அப்பா உன்னால முடியும் பண்ணுன்னாரு. நான் இப்போ இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு போய் இறங்கினாலும் எனக்கு ஒரு 100 பேர் இருக்கும். சென்னை ஸ்மாஷர்ஸ் ஆரம்பிச்சேன். இந்தியாவே கிரிக்கெட் பின்னாடி போயிட்டு இருக்கு, நம்ம வேற மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் பேட்மிண்டன் வந்துச்சு. அப்புறம் பிவி சிந்து வாங்கினேன். அப்புறம் அவங்க எவ்வளோ சாதிச்சாலும் உங்களுக்கே தெரியும். ஸோ நான் தான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன், எப்பயுமே ஒரே இதுல போகாதீங்க, மாத்தி மாத்தி யோசிங்க. கன்ஃபார்மா சக்சஸ் ரொம்ப பக்கத்துல இருக்கு, நீங்க கஷ்டப்படவே தேவையில்லை. நான் பண்றது எல்லாமே ரொம்ப விருப்பப்பட்டு தான் செய்வேன். என் ஆர்கிடெக்சர் ஃபைனல் இயர் தீசிஸ் பண்றது கூட நான் ரொம்ப விருப்பப்பட்டு செய்வேன். என் ஜூனியர்ஸ் எல்லாம் என் ரிவ்யூ ஃபோன் போட்டு சொல்லுவாங்க, ஆனா நீங்க பண்ண கண்டல் டிசைன் சூப்பர்னா யாருமே வெளியும் பண்ணதில்லை, நீ எப்படி நான் பிடிச்சதே செய்வீங்க, நீங்க பிடிச்சதே செய்வீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா வருவீங்க. நான் என் பிடிச்சதெல்லாம் எனக்கு அனுமதி கொடுத்ததே எங்க அப்பா அம்மா. எந்த தப்பு தெரிஞ்சோ தெரியாம இப்ப நான் புடிச்ச இடத்துக்கு தான் நீங்க நிக்கிறேன். ரெண்டு தொழில் எடுத்தேன், வெற்றி பண்ணேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். விஜய் பிரபாகர் எனக்கு பேர் வச்சாங்க. ஆனா இவ்வளவு நாள் சொன்னாங்க, சொல்லுவாங்க பிரபாகர்ன்றப்போ வீட்டு வரும்போது தான் அப்பா இலங்கை பிரபாகர் வச்சாங்கன்னு. ஆனா இது ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஒருத்தர் பேசுறது வச்சு தெரியுது அது எவ்வளவு புனிதமான பேருன்னு. அந்த பேரை நிச்சயமா நிலைநாட்டுமே உங்களுக்கு நீங்க சந்தி பண்றேன். சொல்லு
என் மக்களை தங்க தக்க தாளாட்டு சீக்கிரம் வரேன்னு சொல்லுவேன். இன்னொரு விஷயம் சொன்னாரு, முருகேசன் அவர் சீக்கிரம் முடிக்க சொல்லு, மழை வர மாதிரி இருக்கு, பெண்கள் எல்லாம் வந்திருக்காங்க, சீக்கிரம் வீடு போய் சேரணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் சொன்னேன், நம்ம கட்சி பெண்கள் தைரியமானவங்க, யாராலையும் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா சொல்றேன், 10,000 பேர் வரட்டும், 100,000 பேர் வரட்டும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் ஒரு செங்கல் கூட யாரும் பெரியாளுங்க ஹாய் ப்ரோ, என்ன மச்சான், என்ன மாமா, அந்த லெவல்ல பாருங்க. சேர்ந்து கை கொடுங்க, கண்டிப்பா சாதிப்போம். எனக்கு கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி, ஆணவ திமிர் இல்ல. திரும்பியும் சொல்றேன், சத்தியமா அட்டவாசம் தேசிய முற்போக்கு திராவிட ஆட்சி அமைப்போம். நமது முரசு நாளை தமிழக அரசு